வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜப்னா கலரியின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்தின் முன்மொழிவின்படி மத்திய வங்கியில் பாரிய மாற்றம். ஜனாதிபதி தேர்தலை நடத்த தயாராகும் ரணில் அரசாங்கம். இனத்துவ அடிப்படையில் எல்லை நிர்ணயம் இல்லை, மஹிந்த தேசப்பிரிய. அரச ஊழியர்களுக்கு உரிய நேரத்தில் சம்பளம், அதிசயம் என்கிறது நிதியமைச்சு. தனது சூழ்ச்சிகளை வெற்றிகரமாக நிறைவேற்றிய ரணில் யுத்தத்தின் பின்னணியை ஞாபகப்படுத்திய பீரிஸ். தேர்தல் குறித்து ஆணைக்குழுவே முடிவு செய்ய வேண்டும், அனுரகுமார திசாநாயக்க. பாராளுமன்ற உறுப்பினர் பௌசிக்கு இறுகுகிறது பிடி, வெளிநாடு செல்லவும் தடை. அரசியல் கைதிகளின் விடுதலை தாமதமாகும், தமிழ் அரசியல்வாதிகளே காரணம், விஜயதாச குற்றச்சாட்டு. இருதரப்பு இராணுவ பயிற்சிகளை அதிகரிக்க இந்தியா இலங்கை இடையே இணக்கம். கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள் மூன்றாம் தர அரசியல் செய்கின்றனர், பிரதமர் மாற்றம் தொடர்பில் சாகர கருத்து. 12 தொழிற்சங்கங்கள் கொழும்பில் ஆர்ப்பாட்டத்துக்கு முஸ்தீபு. இந்திய முட்டைகளை 30 ரூபாவுக்கு வழங்க தீர்மானம், அமைச்சர் தெரிவிப்பு. இந்திய மீனவர்களுக்கு அனுமதி, படகுகளை வீதிகளில் இறக்கி போராடவுள்ள 40 மேற்பட்ட மீனவ அமைப்புகள். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை கடற்பரப்பில் இந்திய மீனவர்களிற்கு அனுமதி வழங்குவது தொடர்பில் 40 மேற்பட்ட மீனவ அமைப்புகள் விரைவில் வீதிகளில் படகுகளை இறக்கி போராட உள்ளதாக வடக்கில் உள்ள மீனவ சங்கங்கள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளன. இலங்கை கடற்பரப்பில் இந்திய மீனவர்களின் படகுகளுக்கு அனுமதி வழங்க முற்படுவது தொடர்பில் கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளதாக மீனவ அமைப்புகள் தெரிவித்துள்ளன. இலங்கையின் வடக்கு கடற்பகுதியே இந்திய மீனவர்களின் ஊடுருவல் இருக்கும் என்பதால் இவ்வாறான ஓர் அனுமதி வழங்கும் நடவடிக்கையினை மேற்கொண்டால் நிச்சயமாக வடக்கு மீனவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என தெரிந்து கொண்டும் அரசு அனுமதி வழங்க முற்படுவது ஈழத்தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் எந்த காலத்திலும் உறவாக மாறக்கூடாது என்ற அரசியல் நோக்கம் கொண்டது என தெரிவித்துள்ளனர். வடக்கு கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி ஊடுருவிய சமயம் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களின் படகுகள் விறகாக வடக்கில் விற்கப்பட்டாலும் அவை வடக்கு மீனவர்களின் நன்மை கருதிய விடயம் அல்ல என்பது ஏலத்தின் முடிவில் எத்தனை படகுகளை காணவில்லை என்ற தகவல் வெளிவந்த போதே தமக்கு தெரியும் என மீனவ சங்க பிரதிநிதிகள் தெரிவித்தனர். இந்த நிலையில் தற்போது என்ன ரகசிய திட்டத்தின் அடிப்படையில் தமிழக மீனவர்களுக்கு அனுமதி வழங்க முற்படுகின்றனரோ என நாம் அறியோம். இந்த சூழ்ச்சியில் தமிழக மீனவர்கள் அகப்படக்கூடாது என கிளிநொச்சி மீனவ சங்க பிரதிநிதிகள் தெரிவித்தனர். இவ்வாறு வழங்கப்படும் அனுமதி தொடர்பில் ஏனைய மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் சார்பில் தொண்டமனாறு கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாச பிரதிநிதி பர்ணகுலசிங்கம் தெரிவிக்கையில், இந்திய மீனவர்களுடன் பேசிய சமயம் ரோலர் படகு இல்லாது இழுவைமடியற்ற நாட்டு படகு தொடர்பில் பரிசீலிக்கலாம், அதாவது இலங்கை இந்திய கடல்வள பாதுகாப்பு குழு அமைத்து அவர்கள் ஊடாக மட்டுமே அணுக வேண்டும். தற்போது அனுமதி இல்லாத காலத்தில் இவ்வளவு படகுகள் ஊடுருவும் நிலையில் ஏதோ ஒரு அனுமதியை வழங்கினால் அனுமதியுடையோர் முன்னாள் படையாகவும் அனுமதியற்றோர் பின்படையாகவும் ஊடுருவும் போது எவ்வாறு தடுக்கப் போகின்றனர்? அனுமதி வழங்கும் பணத்தை வடக்கு மீனவர்களுக்கே வழங்குவதாக பொய் உரைக்கப்பட்டு இவரின் சட்டப்பை நிரப்பப்படுமோ என்று எமக்கு தெரியாது. ஏனெனில் அதிகாரத்தில் உள்ள அமைச்சர்களின் குணநடை எமக்கு நன்கு தெரியும். இதனால் எமது படகுகள் அனைத்தும் தரைக்கு ஏற்றப்பட்டு வீதிகளில் கொண்டு வந்து இறக்கப்பட்டு பாரிய ஆர்ப்பாட்டங்களுக்கே வழி ஏற்படுத்துகின்றனர். அதற்கு நாம் தயாராகிவிட்டோம். இதனை விரைவில் இந்த நாடு சந்திக்கும் என தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கிக்கு நிர்வாக மற்றும் நிதி சுதந்திரத்தை வழங்க சர்வதேச நாணய நிதியம் முன்வைத்த பிரேரணையின் பிரகாரம் அது தொடர்பான சட்டமூலத்தை அரசாங்கம் வர்த்தமானியில் வெளியிட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து எதிர்பார்க்கப்படும் 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர்களை நீட்டிக்கப்பட்ட கடன் தொகையை பெறுவதற்கு நிறைவேற்றப்பட வேண்டிய நிபந்தனைகளில் ஒன்று இலங்கை மத்திய வங்கிக்கு நிர்வாகம் மற்றும் நிதி சுதந்திரத்தை வழங்குவதாகும். இதன்படி மத்திய வங்கிக்குள் கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் நாணய கொள்கை வாரியம் என 2 பலகைகளை நிறுவுவதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது. எந்தவொரு நபரும் அல்லது நிறுவனமும் மத்திய வங்கி ஆளுநர் தலைமையிலான மூத்த அதிகாரிகள் மற்றும் மத்திய வங்கியின் ஊழியர்களின் அதிகாரங்கள், செயல்பாடுகள் மற்றும் கடமைகளின் செயல்பாடு, செயல்திறன் மற்றும் செயல்திறன் ஆகியவற்றில் செல்வாக்கு செலுத்தக்கூடாது என சரத்து இதில் அடங்குகின்றது.
ஆளுநர்கள் குழு எனப்படும் ஒரு புதிய அமைப்பு மத்திய வங்கிக்கு சொந்தமானது மற்றும் மத்திய வங்கியின் நிர்வாகம் நிர்வாகத்தை மேற்பார்வையிடும் பொறுப்பு மற்றும் பணவியல் கொள்கை தவிர மத்திய வங்கியின் பொது கொள்கையை தீர்மானிக்கும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதில் 7 உறுப்பினர்களை கொண்டுள்ளனர். ஆளும் குழுவானது மத்திய வங்கியின் ஆளுநரால் வழிநடத்தப்படுகின்றது மற்றும் பொருளாதாரம் வங்கி நிதி கணக்கியல் மற்றும் தணிக்கை சட்டம் அல்லது இடர் மேலாண்மை ஆகியவற்றில் நிபுணத்துவம் பெற்ற 6 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. அத்துடன் மத்திய வங்கியின் தற்போதைய நாணய சபைக்கு பதிலாக நாணய கொள்கை சபையை நிறுவுவதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது. நிதியமைச்சின் செயலாளர் தற்போதுள்ள நிதி சபையின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள போதிலும் புதிய வரைவில் நிதி செயலாளர் சபைக்கு நியமிக்கப்படவில்லை. ஆளுநர்கள் குழு மற்றும் நாணய கொள்கை வாரியத்தின் உறுப்பினர்களை ஜனாதிபதி நியமிக்க வேண்டும். அரசியலமைப்பு சபை அங்கீகரிக்கப்பட வேண்டும். தொடர்ந்து 2 காலாண்டுகளில் மத்திய வங்கி அடைய வேண்டிய பணவீக்க இலக்கை மத்திய வங்கி பூர்த்தி செய்ய தவறினால் அதற்கான காரணங்களையும் சீர்திருத்த நடவடிக்கைகளையும் குறிப்பிட்டு நிதிக் கொள்கை வாரியம் அமைச்சரால் பாராளுமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டுமென சட்டமூலம் தெரிவிக்கின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்னதாக ஜனாதிபதி தேர்தலை நடத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அரசாங்கத்தின் உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசியலமைப்பின் 31(3)(a) உறுப்புரிமையில் ஜனாதிபதி பதவிக்கு முதன்முறையாக நியமிக்கப்படும் ஒருவர் தான் நியமிக்கப்பட்டு 4 வருடங்களின் பின்னர் மீண்டும் ஜனாதிபதி தேர்தலை நடத்த விருப்பம் தெரிவிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு முன்னர் தற்போதுள்ள அரசியலமைப்பு நிலவரங்கள் தொடர்பில் உச்சநீதிமன்றத்திடம் விளக்கம் பெற்றுக் கொள்ளப்படவுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய ஜனாதிபதி பாராளுமன்ற வாக்கெடுப்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் பதவியை ராஜினாமா செய்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் எஞ்சிய காலத்திலேயே அவர் பணியாற்றுகின்றார். 2019 நவம்பர் கோட்டபய ராஜபக்ச முதன் முதலில் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கமைய அவர் முதல் பதவிக்காலத்தில் 4 ஆண்டுகள் 2023 நவம்பர் 17 நிறைவடைகின்றது. கோட்டபய ராஜபக்சவின் முதலாவது பதவிக்காலத்தில் ரணில் விக்ரமசிங்க பதவியேற்றதால் அரசியலமைப்பின் பிரகாரம் முதல் பதவிக்காலத்தின் 4 வருடங்கள் நிறைவடைந்ததன் பின்னர் புதிய ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான ஆணை அவருக்கு கிடைக்கும். அதற்கமைய உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு முன்னதாக ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வாய்ப்புள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. இனத்துவ அடிப்படையில் இம்முறை எல்லைகள் நிர்ணயம் செய்யப்படவில்லை என்று எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் தலைவர் மகிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். எதிர்கால தேர்தல்களுக்கு பொருத்தமான முறையில் எல்லைகளை மறுசீரமைப்பது தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் அண்மையில் எல்லை நிர்ணய ஆணைக்குழு உருவாக்கப்பட்டது. தற்போதைக்கு உள்ளூராட்சி மன்றங்களில் இருக்கும் அங்கத்தவர்களின் எண்ணிக்கையை 8,000 to 4,800 குறைப்பது, போட்டியிட்டு தெரிவாகும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 5,092 to 2,800 குறைப்பது போன்ற இலக்குகள் இந்த எல்லை நிர்ணய மறுசீரமைப்பினூடாக மேற்கொள்ளப்படவுள்ளன. அதே நேரம் முன்னைய எல்லை நிர்ணய நடவடிக்கையின் போது இனத்துவ அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட எல்லை நிர்ணயம் இம்முறை முற்றாக கைவிடப்பட்டுள்ளதாக மகிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். பல்வேறு தரப்புகளில் இருந்தும் அது குறித்த அழுத்தங்கள் வந்தபோதும் நாம் அதனை புறம் தள்ளி எல்லைகளை மறுசீரமைப்பது தொடர்பில் அறிக்கை தயாரித்துள்ளதாகவும் எதிர்வரும் வாரத்தில் அதனை ஜனாதிபதியிடம் கையளிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாம் எதிர்கொண்ட நெருக்கடிகளை ஆராயும் போது அரசு ஊழியர்களுக்கு உரிய நேரத்தில் சம்பளம் வழங்க முடிந்தமை ஒரு அதிசயமாகவே தெரிகின்றது என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிம்பலாப்பட்டியை தெரிவித்துள்ளார். தேர்தலை நடத்த பணம் கொடுக்க மாட்டோம் என்று நாங்கள் ஒருபோதும் கூறவில்லை என்பதை பொறுப்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். 2023 வரவு செலவு திட்டத்தில் பட்ஜெட்டில் செலவினங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தால் அதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். எங்கள் செலவினங்களுக்கு சரியான முன்னுரிமை அளித்தால் நீண்ட எரிபொருள் மற்றும் எரிவாயு வரிசைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தோம். 12 மணி நேர மின்வெட்டை 1.5 மணி நேரமாக குறைத்துள்ளோம். மருந்து தட்டுப்பாடு இருந்தாலும் அன்றைய காலத்துடன் ஒப்பிடுகையில் இது குறைவு. அன்றைய விவசாய உரத்துக்காக கூக்குரலிட்ட விவசாயிகள் தற்போது நெல்லை விற்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். எனவே ஒருவித மாற்றம் ஏற்பட்டுள்ளது. நாம் எதிர்கொண்ட நெருக்கடிகளை ஆராயும் போது அரச ஊழியர்களுக்கு உரிய நேரத்தில் சம்பளம் வழங்க முடிந்தமை ஒரு அதிசயமாக தெரிகின்றது. இந்த ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து செலவு தலையீடுகளுக்கும் பணம் ஒதுக்காமல் இதை செய்தோம். அதனால் தான் அமைச்சரவையின் ஒப்புதலுடன் அனைத்து அமைச்சர்களின் செலவினங்களும் 5% குறைக்கப்பட்டன. அமைச்சகங்களின் செலவினங்கள் 1% குறைக்கப்பட்டது. தற்போது உள்ளூராட்சி தேர்தல் செலவுகளுக்கு எப்படி முன்னுரிமை அளிப்பது என்பதுதான் பிரச்சினை. எங்கள் வாதம் முழுக்க அதன் அடிப்படையிலே உள்ளது என குறிப்பிட்டுள்ளார்.
ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தேர்தலுக்கு தயாரில்லை. பொருளாதார பாதிப்பு என கூறிக்கொண்டு தேர்தலை நடத்தாமல் பலவந்தமான முறையில் அதிகாரத்தில் இருப்பதற்காக அவர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பிற்போடும் சூழ்ச்சிகளை வெற்றிகரமாக நிறைவேற்றியுள்ளார் என பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தை படுகொலை செய்து பொருளாதாரத்தை பாதுகாக்க முடியாது என்பதை ஜனாதிபதி விளங்கிக் கொள்ள வேண்டும். அரசாங்கம் தொடர்பில் நாட்டு மக்கள் தமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்த ஜனநாயக ரீதியில் இடமளிக்காவிட்டால் நாட்டு மக்கள் ஜனநாயகத்துக்கு எதிரான வழிமுறையில் தங்களின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவார்கள். நிறைவேற்றுத்துறை அதிகாரம் தேர்தல் உரிமையை பறிக்கும் போது நாட்டில் பாரிய விளைவுகள் தோற்றம் பெற்றன. 30 வேடகால யுத்தம் இவ்வாறான பின்னணியில் தான் தோற்றம் பெற்றது என்பதை அனைவரும் நன்கு அறிவார்கள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஜனநாயகத்துக்கு எதிரான செயற்பாட்டுக்கு இடமளித்தால் நாடு பாரதூரமான நெருக்கடிகளை எதிர்கொள்ளும். ஜனாதிபதியின் தாந்தூண்டித்தனமான செயற்பாட்டினால் நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகள் கேலிக்கூத்தாக்கப்பட்டுள்ளது. ஜனநாயகம் மற்றும் நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க எதிர்வரும் வாரம் முதல் அரசியல் ரீதியான போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்துள்ளார். தேர்தலை ஒத்திவைக்க ஜனாதிபதிக்கு ஒருபோதும் அதிகாரம் இல்லை. தேர்தல் குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழுவே முடிவு செய்ய வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலை பிரகடனப்படுத்துவது தொடர்பில் கருத்து தெரிவிக்க ஜனாதிபதிக்கு உரிமை இல்லை. தேர்தல் பிரகடனம் தொடர்பில் ஏதேனும் பிரச்சனை இருப்பின் அதனை நீதிமன்றத்தில் தீர்த்து கொள்ள வேண்டும். தேர்தல் ஆணைக்குழு சட்ட ரீதியாக செயற்படாவிட்டால் ஜனாதிபதி நீதிமன்றத்தை நாடலாம். ஜனாதிபதியின் கருத்து நாட்டின் சட்டமல்ல. தேர்தல்கள் ஆணைக்குழு ஜனவரி 5 உள்ளூராட்சி சபை தேர்தலை ஆரம்பித்தது. இதன்படி தேர்தல்கள் ஆணைக்குழு கட்டுப்பணம் மற்றும் வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொண்டது. இந்த நிலையில் தேர்தலுக்கான திகதி ஜனவரி 21 அறிவிக்கப்பட்ட நிலையில் அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான திகதிகளும் அறிவிக்கப்பட்டன. இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் அரசியலமைப்பு மற்றும் சட்டப்பூர்வமானவை என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. இந்த நிலையில் ஜனாதிபதி தனது உள்நோக்கத்தை நிறைவேற்றுவதாக பாராளுமன்றத்தில் போய் கூறினார். சில எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தலை ஒத்திவைக்குமாறு தம்மிடம் கோரிக்கை விடுத்ததாக ஜனாதிபதி கூறினார். அவ்வாறு கோரிக்கை விடுக்கப்பட்டாலும் தேர்தலை ஒத்திவைக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு இல்லை. 225 பாராளுமன்ற உறுப்பினர்களும் தேர்தலை ஒத்திவைக்குமாறு கடிதம் கொடுத்தாலும் தேர்தலை ஒத்திவைக்க ஜனாதிபதிக்கு ஒருபோதும் அதிகாரம் இல்லை. தேர்தல் குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழுவே முடிவு செய்ய வேண்டும். எனவே ஜனநாயகம் மற்றும் மக்களின் வாக்குரிமைக்கு எதிராக ஜனாதிபதியின் நகர்வுகளை தோற்கடிக்க அனைத்து அரசியல் கட்சிகள் அமைப்புகள் மற்றும் மக்கள் முன்வர வேண்டும் என தெரிவித்துள்ளார். நெதர்லாந்து நன்கொடையாக வழங்கிய சுமார் 2 கோடி ரூபாய் பெறுமதியான வாகனத்தை தனது தனிப்பட்ட பாவனைக்கு பயன்படுத்தி அரசாங்கத்திற்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர் ஏஎச்எம் பௌசிக்கு எதிராக கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க முன்னிலையில் நேற்று குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டது. மேலும் வழக்கு விசாரணை முடியும் வரை நீதிமன்ற அனுமதியின்றி அவர் வெளிநாடு செல்ல தடை விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்டவரின் கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கவும் உத்தரவு வழங்கப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்டவரை 25,000 ரூபாய் ரொக்கப்பிணையிலும் தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பிணையிலும் விடுவிக்குமாறும் அவரது கைரேகைகளை எடுத்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் நீதிபதி நவரத்ன மாரசிங்க உத்தரவிட்டார். குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்காக முன்னிலையான அதிபர் சட்டத்தரணி சவேந்திரா பெர்னாண்டோ கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டவரை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விடுத்துள்ளதால் மேல்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதால் பூர்வாங்க ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதாக தெரிவித்தார். எழுத்து மூலமான பூர்வாங்க ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்கான வழக்கை மார்ச் 15 மீண்டும் அழைக்குமாறு உயர்நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க உத்தரவிட்டார். தமிழ் அரசியல் கைதிகளை வைத்து தமிழ் அரசியல்வாதிகள் அரசியல் நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் இத்தகைய செயற்பாடுகள் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை மேலும் பாதிக்கும் என நீதி சிறைச்சாலைகள் அலுவல்கள் மற்றும் அரசமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தமிழ் அரசியல்வாதிகளின் கீழ்த்தனமான அரசியல் செயற்பாடுகள் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை விடயத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். இதேவேளை சிறைச்சாலைகளில் 29 தமிழ் அரசியல் கைதிகள் மாத்திரமே உள்ளனர். ஜனாதிபதியின் பொது மன்னிப்பினூடாகவும் ஏனையவர்களை சட்டமா அதிபரின் பரிந்துரைக்கமைய நீதிமன்றத்தினூடாகவும் விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. தமிழ் அரசியல் கைதிகளின் குடும்பங்களின் வேதனைகள் எமக்கு நன்கு தெரியும். அவர்களின் கண்ணீரில் தமிழ் அரசியல்வாதிகள் அரசியல் நாடகம் நடத்துகின்றனர். இது தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை மேலும் தாமதப்படுத்தலாம் என அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்துள்ளார்.
இந்தியாவும் இலங்கையும் இருதரப்பு ராணுவ பயிற்சிகளை அதிகரிப்பதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்துடன் இருதரப்பு அனுபவம் மற்றும் திறன்களை முழுமையாக பகிர்ந்து கொள்ள முடிவெடுத்துள்ளதாக இந்திய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. புதுடில்லியில் இடம்பெற்ற 7வது ஆண்டு இந்திய இலங்கை பாதுகாப்பு பேச்சுவார்த்தையில் 2 நாடுகளும் தங்களின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மதிப்பாய்வு செய்தன. இதன்போது இருதரப்பு பயிற்சிகளை மேம்படுத்த இருதரப்பும் ஒப்புக்கொண்டதாக இந்திய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்திய பாதுகாப்பு செயலாளர் கிரிதர் அரமனே மற்றும் இலங்கையின் பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன ஆகியோரின் தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. இதேவேளை இந்திய பெருங்கடலில் தங்களது செல்வாக்கை விரிவுபடுத்த சீனா தொடர்ந்து முயன்று வரும் நிலையில் இந்த இணக்கம் ஏற்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. பிரதமரை மாற்றுவது தொடர்பில் எவ்விதமான முயற்சிகளையும் நாம் முன்னெடுக்கவில்லை. எமது கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள் 3ம் தர அரசியல் செய்கின்றனர் என்று பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். பிரதமராக மீண்டும் மஹிந்த ராஜபக்சவை நியமிப்பதற்கு பொதுஜன பெரமுனவினர் முயற்சிகளை முன்னெடுப்பதாக பேராசிரியர் சன்ன ஜெயசுமன தெரிவித்த கருத்து தொடர்பில் பதில் வழங்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். பொதுஜன பெரமுனவிலிருந்து வெளியேறியுள்ள ஒரு அணியினர் தற்போது அனாதரவாக நிற்கின்றார்கள். அவர்கள் தமது அரசியலை வளர்த்து கொள்ளவும் அன்றாட பிரபஞ்சத்துக்காகவும் வெவ்வேறு சூட்சுமங்களை கையாளுகிறார்கள். அதில் ஒன்றுதான் மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக்குவதற்காக முனைகின்றோம் என்ற கருத்து. அவர் தமது அரசியல் இருப்பு கேள்விக்குறியாகியவுடன் கட்சியும் அதன் மூத்த அங்கத்தவர்களையும் வைத்து புனைகதைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் தமது இயலாமையினால் 3ம் தரமான அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே சன்ன ஜெயசுமன எம்பி இடத்தில் யாராவது அணுகியிருந்தால் அது பற்றி முழுமையான விவரங்களை வெளியிட வேண்டும் என தெரிவித்துள்ளார். நியாயமற்ற முறையில் மின்கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளமை மற்றும் மின்சார சேவையாளர்கள் பாதிக்கப்படும் வகையில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திங்கட்கிழமை 12 தொழிற்சங்கங்கள் இணைந்து லங்குவிம பிரதான அலுவலகத்திற்கு முன்னால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளன. அடிப்படையின்றி அதிகரிக்கப்பட்டுள்ள மின் கட்டணங்களை உடனடியாக நியாயமான கட்டணங்களாக குறைத்தல், மின்சார சேவையாளர்கள் மற்றும் பாவனையாளர்களை பாதுகாக்கும் வகையில் செயற்படல் உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. அதற்கமைய திங்கட்கிழமை 12 தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த 6000க்கும் அதிகமான தொழிற்சங்க உறுப்பினர்கள் விடுமுறையை அறிவித்து முற்பகல் 10:30 மணியளவில் லங்பிம பிரதான அலுவலக வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட எதிர்ப்பினை வெளியிடவுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் 20 லட்சம் முட்டைகள் அடங்கிய கப்பல் இன்று நாட்டை வந்தடைய உள்ளது. முட்டைகளை சந்தைக்கு விநியோகிக்கும் நடவடிக்கை எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இவ்வாறு இறக்குமதி செய்யப்படும் முட்டைகளை பேக்கரி உற்பத்திகளுக்கு மாத்திரம் பயன்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் முட்டைகளை 30 ரூபாய்படி உணவகங்களுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் முட்டைகளை பாவனைக்கு உட்படுத்துவதற்கான வழிகாட்டல்களை தயாரிக்குமாறு அமைச்சர் மஹிந்த அமரவீரவினால் கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்துக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டது. இதற்கமைய பேக்கரி உற்பத்திக்காக இறக்குமதி செய்யப்படும் முட்டையை பாவனைக்கு உட்படுத்தும் போது கையுறை பாவிக்க வேண்டுமெனவும் முட்டை ஓடுகளை பாதுகாப்பாக அல்லது அழிக்க வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வெளிநாடுகள் சிலவற்றில் பரவியுள்ள பறவை காய்ச்சல் நாட்டுக்குள் வருவதை தடுக்கும் நோக்கில் இந்த வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இத்துடன் ஜப்னா கலரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jaffnakalari.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.